ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு பிஸ்னஸ், நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுன்னு நினைப்பீங்க, அதாவது லாஸ் ஆகாமல் அந்த பிஸ்னஸை கொண்டு போகணுன்னு நினைப்பீங்க, ரெண்டு விதமாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்னஸ் கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அப்டேட் என்ன போயிட்டுருக்கோம் அந்த அப்டேட் பிஸ்னஸும் கூட. ஸோ யாருமே அவசரப்பட வேணாம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்காகட்டும் சரி, படிச்சுட்டே வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாகட்டும் சரி, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறாங்க, என்ன மிஷினரிஸ், அது என்னதான் பண்ண போது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சுப்பிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் சொன்னீங்க, வாங்கடியில் போகலாம். வணக்கம், கிஷோர் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் உங்களை வரவேற்குது. இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக் பர்பஸ், சாண்ட்விச் பர்பஸ், இந்த ரெண்டு பர்பஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி எல்லா கமர்ஷியல் மிஷின்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. வி மேக் ஒன்லி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். அதாவது எந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இல்லையோ அந்த ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே எங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இது வந்து எலக்ட்ரிக்கில் ரன் ஆகல, இது வந்து கேஸில் தான் ரன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஈஸி டு யூஸ் அண்ட் ஆல்சோ இதில் எந்த இஷ்யூஸும் எந்த ட்ராபேக்ஸும் உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுங்க, எப்படி அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம்? இந்த மிஷின் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு தனியாக நீங்கள் கடை எடுத்து இந்த இதை பிஸ்னஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆல்ரெடி ஒரு சூப்பர் மார்க்கெட் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஈவினிங் ஒரு 4 o'clockலேருந்து ஒரு 9 o'clock வரையில் நான் இந்த மிஷின்ஸ் வந்து வச்சு நான் சேல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 5000 to 10,000 தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அது வந்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகே, இது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்க்கெட்டில் நியூ ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ பொதுவாக ஒரு புது மிஷினரிஸ் புது பிஸ்னஸ் அப்படின்னு போகும்போது ஏர்னிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் மேடம்? சார், ஏர்னிங்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினை நீங்கள் எந்த ஏரியாவில் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. மேஜராக எங்கே பண்ணணும்னு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூல் காலேஜஸோட வாசலில், இல்லாட்டி வந்து மார்க்கெட் பிளேஸில், இந்த பிளேஸ்லலாம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரீச் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் மிஷின் வாங்கிட்டு நான் ஏதோ சந்து உள்ளே வச்சுட்டு ரீச் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் மெயின் ஏரியாவில் வைக்கும்போது ரீச் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது அங்கங்கே கொண்டு போகிற விஷயம் தான் இல்லைங்களா? ஆமாம், இது வந்து என்னென்னா ஈஸி டு கேரி. இந்த மிஷின் நீங்கள் ரெண்டு மிஷினும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட 25 to 28 kgs தான் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போது பொதுவாக வந்து இதை பிஸ்னஸ் எடுத்து பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்துச்சு மேடம்? இல்லை, ஏற்கனவே இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணவங்க எல்லாருமே வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மி அப்படிங்கிறதால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து சீக்கிரம் கிடச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு எக் பர்பஸோட சாண்ட்விச் மேக்கர். ஓகே, இப்போ இந்த சாண்ட்விச் மேக்கர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் சாண்ட்விச் மேக்கர் பார்த்துருப்பீங்க சிங்கிள் இது பண்ணுற மாதிரி. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் நீங்கள் 5 pairs பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆஃப்டர் 7 o'clock நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டு டின்னரே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஓ, அந்தளவு? ஸோ அந்தளவு வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க மேடம் மிஷினை பற்றியெல்லாம், ஸோ இதனுடைய மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிங்க மேடம்? இல்லை, இது வந்து டோட்டலாக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சார். ஓகே, இது என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே வந்து இதை ஜஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிடலாம், அவ்வளோதான். நீங்கள் நார்மலாக இந்த பணியார சட்டியெல்லாம் வைப்பீங்கல்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ சேம் கான்செப்ட், அதாவது தோசைக்கல் கான்செப்ட். ஆமாம், தோசைக்கல் கான்செப்ட் தான். எப்படி தோசைக்கல்ல ஊற்றுறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணிட்டு ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் இதே கான்செப்ட். இந்த மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பாப்பர் மிஷின். ஆக்சுவலாக பாப்பர்ன்ற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நம்ம போடுற மிக்சர் வந்து பாப்பப் ஆகி மேலே வரும். ஆக்சுவலாக ஜப்பான்லேருந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து என்னன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க, ரோல் இல்லாட்டி சாசேஜ் அப்படிதான் சாப்பிடுவாங்க. இது வந்து உங்களுக்கு நம்மளோட சாண்ட்விச் பர்பஸ் மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ. ஓகே, இதில் எந்த ட்ராபேக்குமே இருக்காது. நார்மல் நம்ம கேஸ் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க ஆஃப் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். இல்லை, 3 switches இருக்கும். உங்களுக்கு எல்லாத்தையும் அட் அ டைமில் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கஸ்டமர்ஸ் 2 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த 2 ரெண்டுக்கு மட்டும் இதை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஓ, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் வந்து இந்த 2 ரெண்டுக்கு. ரைட் ரைட் ரைட். இது வந்து இந்த 2 ரெண்டுக்கு. ஓகே, ஸோ இதை மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் எப்படி கேஸ் கனெக்ஷன் கொடுப்பீங்களோ அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. ஓகே, பட் வெளியே நம்ம வைக்கும்போது இந்த மாதிரி கேஸில் கொண்டு போக முடியாதுல்ல? இல்லை, இதுக்கு தனியாக கமர்ஷியல் கேஸ் இருக்குது. இப்போ எங்கிட்ட வாங்கின இதுலேயே கஸ்டமர்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2-wheelerலேயே வச்சு கேரி பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே. 8.5 kg சின்ன கமர்ஷியல் சிலிண்டர் இருக்கும். ஸோ அதை பின்னாடி வச்சு கட்டிட்டு மிஷின் வச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே நீங்கள் ஷாப் போட்டுக்கலாம். ரைட் ரைட். இப்போ பாப்பர்ஸ்க்குண்டான ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு எக்கு, இந்த ஒரு எக்குக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், சில்லி பவுடர், சால்ட்,
இல்ல ஆனியனும் கிரீன் சில்லியும் உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கலாம், ஃபைன் பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எக் சாசேஜ் வந்து கிடைக்கும் சார் உங்களுக்கு, பெரிய பெரிய ஃப்ரோசன் ஃபுட் கிடைக்கிற எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். கிடைக்கும், ஓகே. இதில் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஜஸ்ட் பேம்பு ஸ்டிக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டீம் ஆகி வரணும். ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை போடணும். ஸ்டீம் ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டீம் ஆயிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ நம்ம இதை இதில் போட போகிறோம். இது நார்மல் மாதிரியே தான், கேஸ் எப்படி சிம் பண்ணுவோமோ அதே மாதிரி சிம் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுவே நம்ம போட்ட பாப்பர்ஸ் வந்து தானாகவே இதே மாதிரி பாப்பப் ஆகி மேலே வரும். வருது, வருங்க. ஓ, இப்போ இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒரு சில முறை வந்து அதுலேயே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாயில் ஆயிரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை நம்ம போடணும் பாப்பர்ஸை. அது எப்படி போடணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். அதே வந்துருச்சுங்க மேலே? ஆமாம், அதுவே தானே மேலே வந்துடும். ஓகே, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், இப்போ இதெல்லாம் ஸ்கூல் காலேஜ் வாசலில் வச்சிங்க அப்படின்னா நல்ல அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, பாருங்க தானா மேலே வந்துச்சு. இப்போ மேலே வந்து இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே எடுத்து இந்த ஸ்டிக்கை வந்து எடுத்துட்டு இதை அப்படியே உள்ட்டாவே உள்ளே விட்டுருங்க. ஓ, விட்டுட்டு ஸ்டிக்கை மாதிரி இந்த பக்கம் குத்திக்கிறது. ஸ்டிக்கை திரும்ப உள்ளே விட்டுருங்க. விட்டிங்கன்னா திரும்ப அது மேலே வந்துடும். வருது பாருங்க, உடனே வருது. ஆமாம், இப்போ செகண்ட் டைம் நீங்கள் விடும்போது ரொம்ப நேரம் ஆகாது, உடனே மேலே வந்துடும். ஓ, இதான் மெத்தடு. ஆமாம், ரைட். அதாவது உங்கள் கடையில் யாருமே கஸ்டமரே இல்லைனா கூட அது தானாக பாப்பப்பா இருந்தால் பார்க்கறதுக்காகவே இருப்பாங்க. கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ உங்கள் பாப்பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி. இப்போ இதில் வந்து நீங்கள் மயோனஸ் இல்லை சாசஸ் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி இது பண்ணலாம். இப்போ பாருங்கள், முடிஞ்சிருச்சு. நார்மலாக ஆஃப் பண்ணுற மாதிரியே தான். ஸோ இப்போ இந்த மிஷினரியோட ப்ரைஸ் மேடம்? இந்த மிஷினோட காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி, ஓகே, சூப்பர். ஸோ இப்போது ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டாவே ஒன்று, அந்த நிறுவனம் நமக்கு வந்து பேக் போனாக இருக்கும். ஸோ சில விஷயத்தில், ஸோ அது மாதிரி பேக் போனால் என்னென்ன விஷயத்தில் இருப்பீங்க சார்? இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் மேனுஃபேக்சர். ஓகே, ஓகே. இதில் மோஸ்ட்லி இல்லை எந்த இஷ்யூஸும் வராது. ஓகேங்களா? பை சான்ஸ் ஏதாவது வந்தாலும் வந்து நீங்கள் ஜஸ்ட் அதை வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பினாலே நாங்கள் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே, ஓகே. ஸோ எங்கிருந்தெல்லாம் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் எடுத்திருக்காங்க மேடம்? இல்லை, இது வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா அந்தமான் வரையில் சப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன்னா இது புது கான்செப்ட் அப்படிங்கிறதால நிறைய அவுட் ஆஃப் கண்ட்ரி எங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது. ஓகே, இப்போ இந்த சாண்ட்விச் பாப்பர்ஸோட ரெசிபி என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் மைதா. ஓகே. இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி வந்து இந்த சாண்ட்விச் மேக்கரில் 2.5 வரும். இப்போ நீங்கள் இது கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபி அப்படியே டபுள் பண்ணி டபுள் பண்ணணும். ரைட், ரைட், ரைட். இந்த ஒரு கப் மைதாக்கு ஒரு முட்டை, இது வந்து சாட் மசாலா. இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா? ஆமாம், சாட் மசாலா. சாட் மசாலா, சில்லி பவுடர், இது வந்து சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பைண்டிங் ஏஜென்ட்டாக இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஓகே, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். அப்போ இது யார் வேணாலும் எடுத்து பிஸ்னஸாக பண்ணலாம் இல்லைங்க? யார் வேணாலும் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம்.
ஈஸி டு மேக் தான் இல்லைங்களா? ஆமாம், இப்போ எல்லாருமே நார்மலாக வந்து பானிபூரி அதெல்லாம் சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் போராக இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்நாக் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, பட் ஆனால் என்ன பிஸ்னஸ் எடுத்தாலுமே நம்ம வந்து ஆக்டிவாக எங்கே பண்ணணும் என்ன இது பண்ணுன்றத ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், நீங்கள் இப்போ மேரேஜ் ஈவெண்ட்ஸ்க்கு இல்லாட்டி வந்து பர்த்டே ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலையும் நீங்கள் வந்து இதை ஸ்டால் மாதிரி போடலாம். ஓகே, இது வந்து வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்றதால நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஒரு வெஹிக்கிள் இருந்தால் போதும் இல்லைங்களா? ஆமாம், தனியாக நீங்கள் எடுத்து போட்டு போனால் போதும். ஆமாம், தனியாக நீங்கள் பெரிய வண்டி வைக்கணும் அது கொண்டு போகிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் தேவையில்ல. ஓகே, இப்போ இந்த பேட்டர் ரெடி பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் சார். ஏன் இந்த ரெஸ்டிங் டைம் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் அது வந்து எம்போஸ் ஆகி வரும். ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த மிக்சர் வந்து இந்த கண்டென்ட்டில் இருக்கும். ரைட், இது மேக்ஸிமம் எரியறதே உங்களுக்கு இந்த அளவு தான் எரியும். ஓகே, இவ்வளவுதான். இவ்வளவுதான், இதுதான் வந்து ஹையே, இவ்வளவுதான் உங்களுக்கு. சரி சரி, பவர் இந்த கேஸ் கன்சம்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். ஓகே, பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா தானே அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். ரைட் ரைட் ரைட். இப்போ தோசைக்கல் எப்படி நம்ம கிரீஸ் பண்ணுவோம் அதே மாதிரியே தான் இதை கிரீஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண பேட்டர் வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து கலந்து வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா ஸ்டீம் வரணும். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் சேம் இதே தான் ஸ்டீம் வர மாதிரி. ஆமாம், ஓகே ஓகே ஓகே. ஸ்டீம் வந்துருச்சு. ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம இதில் இதை போர் பண்ண போகிறோம். நீங்கள் போர் பண்ணும்போது அந்த சவுண்ட் வரணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம் நீங்கள். ஓ, எல்லா பக்கமும்? ஆமாம். எதுக்காகங்க? அப்போ தான் அது ஜாயிண்ட் ஆகும். ம் ம் ம். ஓகே, இப்போ 3/4 வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஃபில்லிங்கை இதில் ஃபில் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஃபில்லிங் நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஃபில்லிங் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒன்றுத்தில் எக் யூஸ் பண்ணலாம், ஒன்றுல சிக்கன் யூஸ் பண்ணலாம், ஒன்றுத்தில் மஷ்ரூம் பன்னீர், அது மாதிரி கிரியேட்டிவாக. ஆமாம், இப்போ கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஒரே ரெசிபி கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமரை கவர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நிறைய வேரியேஷன்ஸ் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு எவ்வளோ காஸ்டிங் வருது அதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம இந்த ஃபில்லிங்கை இதில் வைக்கணும். ரைட், ஓகே, அப்படியே பிடிச்சிக்குது. ஆமாம், ஓகே, பட் டக் டக் டக்னு பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு இல்லைங்களா? ஆமாம், இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் சிம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இதை சிம் பண்ண போகிறோம். இதை எடுத்து ஓ
அவ்வளோதாங்க. அவ்வளோதான், இதை இது பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இதை சிம் பண்ணுவோம். நான் அப்போ அதை காமிக்கிறேன். கேஸ் கன்சம்ஷனும் கம்மி தான் இல்லைங்களா? ஆமாம், பாருங்க இப்போ இதை ஹையில் வச்சாலே இவ்வளோ தான் வருது. இப்போ நான் இதை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த கேஸை சிம் பண்ணிடலாம். ஓகே, சிம் பண்ணிட்டு இதை இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கலர் வந்து வந்துருச்சு. ஓகேவா? இதை இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே இந்த சைடு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அவ்வளோதாங்க, ரெடி. சாஸ் போட்டால் வேலை முடிஞ்சு. இப்போ நீங்கள் இதை கட் பண்ணி சாஸ் போட்டிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இல்லை, மெயின் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் தான் இருக்குது. சாஸ் வந்து நீங்கள் தந்தூரி சாஸ், மயோனிஸ் இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி எந்த சாஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. ஸோ ஃபைனலாக டெமோவெலாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு மிஷினரி தாங்க, அதாவது இப்போது அப்டேட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸுக்கு இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேடம், எந்தெந்த கேட்டகரி உள்ள பீப்புள்ஸ் வந்து இதை வந்து வாங்கியிருக்காங்க? ஏன்னா ஒரு எக்ஸ்பென்சில் நான் கேட்குறேன் சார். இது எந்தெந்த ஃபீல்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, காலையில் ஸ்டார்ட் அப். ஆமாம், காலையில் காலேஜ் போவாங்க, ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ ஈவினிங் வந்து ஜஸ்ட் ஸ்டால்ஸ் மாதிரி இல்லாட்டி ஒரு பர்த்டே ஈவெண்ட்டில் வந்து ஒரு ஷாப் வைக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகே. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ உங்களோட வீடு வந்து ஒரு மெயின் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வேற எங்கேயும் கடையெல்லாம் போய் தேட வேணாம், உங்கள் வீட்டு வாசல்லையே இந்த ப்ராடக்ட்டை வச்சு கூட நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இதுக்கு பெரிய உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம் தேவை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது இல்லாமல் ஏற்கனவே வந்து டீ ஷாப்ஸு இல்லாட்டி மற்ற சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் ஷாப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அதோட வாசலில் வச்சுக்கலாம். கியாஸ்க் மாதிரி போட்டு சின்னதாக ஒரு ஸ்டாலோட போட்டு கூட. ஆமாம், ஸ்டால் மாதிரி போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இதுதாங்க விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு பேக் டு பேக் ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இன்னொரு விஷயம் மேடம், நான் உங்கள்கிட்ட கேட்க நினச்சேன், ஆனால் கேட்கவும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இது இதனுடைய ஒரு அடக்கம் அடக்க விலைன்னு சொல்லுவாங்க, அது என்ன ரேட் வருதுங்க? சார், இப்போ இதோட என்ன காஸ்டிங் வரும்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 13-15 rupees வரும் ஒன்று. ஆமாம், ஓகே, ஒன்றுத்துக்கு. ஓகேங்களா? அகெயின் இது உள்ளே நீங்கள் என்ன ஃபில்லிங் வைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டேன். நான் ஏற்கனவே டெமோ போது சொன்ன, உள்ளே வந்து பாயில்டு எக்லாம் வச்சிங்கன்னா 10 rupees முடிஞ்சிடும். ஓகே ஓகே. ஒரு எக்கே உங்களுக்கு 5 rupees தான், நீங்கள் பாயில் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வைக்கிறீங்க. பாதி பாதி. ஆமாம், அப்போனா உள்ளே உங்களை வைக்கிற அந்த ஃபில்லிங்கோட காஸ்டிங் 250 முடிஞ்சிடும். ஓகே ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன ஃபில்லிங் மேக்ஸிமம் 13-15 rupees, அவ்வளோதான். அவ்வளோதான். ஆனால் இதோடைய சேல்ஸ்ன்னு போகும்போதுங்க, இதை வந்து நீங்கள் 40 rupees குறைச்சி வைக்கக்கூடாது. ஒன்று. ஆமாம், ஓகே. 1-40 rupees. இல்லை உங்கள் ஏரியா வந்து ரூரல் ஏரியாவாக இருக்கா, 1/2 வைக்கலாம். பாதியாக போட்டு 20-20 நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக, ஏன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் எல்லாம் பீஸா பர்கர் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஹெல்த்தியும் கூட. ஆமாம் இல்லைங்களா? ஸோ அது இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக கூட இருக்குது, சும்மா கூட வந்து நின்று பார்ப்பாங்க சொல்ல போனால். நானே இல்லாமல் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, ட்ரைனிங் தேவையில்லை. மெயினாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வெளியூர் வந்து ஒரு 1 மாதம் இருக்கணும், ஒரு 5 நாள் இருக்கணும்னு ட்ரைனிங்கும் அவசியம் இல்லை. இந்த விஷயந்தான், வேறு இதில் வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ஒரு திறன், அதாவது இதில் என்னென்ன வைக்கிறோம், எப்படி டேஸ்ட் கொண்டு வரோம், நம்ம கஸ்டமர்ஸை எப்படி நம்ம வந்து கவர் பண்ணி வைக்கிறோம், இதுதாங்க விஷயம். மேடம், இப்போ எல்லா ஊருக்கும் நம்ம இதை அனுப்பி வைக்கலாங்களா? அனுப்பலாம் சார், இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறோம் நாங்கள். ஸ்ரீலங்கா அந்தமானுக்கும் அனுப்பியிருக்கோம். ஓகே, எங்கே கேட்டாலும் அனுப்பலாம் இல்லைங்களா? அனுப்பலாம். ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கங்க. இன்னொரு முறை இப்போ நேரில் வரணும்னா லொக்கேஷன் சொல்லிடுங்க மேடம். எங்கே என்ன இல்லை, யாராக இருந்தாலுமே வந்து நான் டெமோ டைரெக்டாக காமிக்காமல் மிஷின் வந்து கொடுக்கறது கிடையாது. ரைட் ரைட். நீங்கள் யாராக இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் ஏன்னா நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க, உங்களை கம்ப்ளீட்டாக டெமோ பார்த்துட்டு உங்களுக்கு இதில் என்னென்ன டவுட் இருக்குன்னு எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு மிஷின் நீங்கள் கையோடவே கொண்டு போயிடலாம். அப்போவே பார்த்து அப்போ எடுத்துகிட்டு போகலாம். ட்ரைனிங் பீரியட் கிடையவே கிடையாது. ஆமாம், ஒரு 1/2 hour உங்களுக்கு வந்து ட்ரைனிங் முடிஞ்சிடும். சூப்பர். அது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ரெண்டுக்குமே. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் பேக் டு பேக் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா மேடமோட நம்பர் கீழே இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணணுன்றது எங்களுடைய ஆசை, மேடத்துடைய ஆசை கூட இல்லைங்களா?